வெல்கம் டு வேர்ட்ஸ் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். மை செல்ஃப் நந்தினி. ஸோ ஃபுட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம், அதுலேயும் நியூட்ரிஷனலான ஃபுட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப அவசியமான விஷயம் கூட. ஸோ ஒரு பாடி ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நியூட்ரிஷனல் ஃபுட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எல்லாருமே ஹெல்த்தியான நியூட்ரிஷனல் ஃபுட் தான் எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதுக்கான ஒரு முக்கியமான ஒரு கவுன்சிலிங்கும் முக்கியமான ஒரு அவேர்னஸும் தேவை அப்படின்றதுக்காக அதை பற்றின ஸ்டடி தான் வந்துட்டு ஒரு பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ். ஸோ இந்த பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸோட ஸ்கோப் என்ன, அதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதோட கெரியர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு பாடியோட ஹெல்த் கண்டிஷனும் அதோட நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸை அசஸ் பண்ணி, ஸோ அதோட ஹெல்த் பேட்டர்ன்ஸை அனலைஸ் பண்ணி அது ஒரு டிசீஸ் ப்ரிவென்ஷனாகவும் ஒரு ஹெல்த்தியாகவும் மெயின்டைன் பண்ணிட்டு வர்றதுக்கான ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு விஷயம் தான் வந்துட்டு கிளினிக்கல் நியூட்ரிஷன். ஸோ இப்போ இருக்க கண்டிஷனுக்கும் முன்ன இருக்க ஏர்லி ஸ்டேஜுக்கும் இருக்க அந்த ஃபுட் ஹேபிட்ஸுக்கும் அந்த ஃபுட் ப்ராக்டிஸுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த காலத்துலலாம் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்ஸும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ராக்டிஸும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்க ஃபுட் பேட்டர்ன்ஸுக்கும் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன்ஸுக்கும் நம்மளோட என்விரான்மெண்ட்க்கும் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகுது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் தான் வந்துட்டு ஒரு பேட் ஹெல்த்துக்கான ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு அவேர்னஸும் ஒரு கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அதுக்கான ஒரு எஜுகேஷன் தான் வந்துட்டு இந்த கிளினிக்கல் நியூட்ரிஷன். ஸோ இதுக்கான ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு விஷயம் தான் வந்துட்டு கிளினிக்கல் நியூட்ரிஷனல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் ஹெல்த் கேர் கிளினிக்ஸ்லையும் வந்துட்டு ஒரு கிளினிக்கல் நியூட்ரிஷனிஸ்டாக ஒர்க் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸ் நியூட்ரிஷனிஸ்டாக கூட ஒர்க் பண்ணலாம். ஸோ பல ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் பல ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன்ஸ்லேயும் லைக் என்ஜிஓஸ் அந்த மாதிரி ஒரு பப்ளிக்கான ஒரு ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது போது நீங்கள் அந்த இடத்துல ஒரு சீஃப் நியூட்ரிஷனிஸ்டாக ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டும் சரி பப்ளிக்கும் சரி ரெண்டு செக்டார்ஸுமே இந்த கிளினிக்கல் நியூட்ரிஷனிஸ்டுக்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது ஹை ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸ் படிக்கிறதுக்கான பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ இது இல்லாமல் பல ப்ரைவேட் காலேஜஸ்லையும் பல ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லையும் சரி இந்த பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்துட்டு பெஸ்ட்டாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸ் பற்றி உங்களுக்கு வரச்சு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்பட்டாலும் வேறு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கான ஒரு கோர்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு கரியர் கைடன்ஸ் தேவை இல்லை உங்கள் அகாடமிக்ஸ் பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் இந்த வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.